போஸ்டா வின் பண்ற ஒரே வேட்பாளர் அண்ண பாரதி. இப்போ அண்ண பாரதி அவங்க பெரியப்பா மதுரமுத்து கூட சேர்ந்து ஒரு காமெடி பர்ஃபார்மன்ஸ். பெரியப்பா மதுரமுத்து, எனக்கு அந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. So let's welcome them on the stage. பெண்கள் நாங்க தான் ஃபயர் தெரியுமா? ஃபயர். ஆமா. ஓ, மொச்ச பேரா தட்ட பேரா? பெண்கள் நாங்க உங்க வீட்டுக்கு விளக்கு ஏத்துறதுக்காண்டி லட்டு மாதிரி வரங்க. லட்டு மாதிரி வரங்க. ஆனா குடும்பத்தை பூந்தியாவில நொறுக்கிறீங்க. நொறுக்கி எறும்பச்சு இல்ல சேர். 5 மணிக்கு எந்திரிச்சு ஒண்ணுமே பண்ணாது, சும்மா இருக்கும். அதுக்கு போய் வேட்டையாடி கொண்டு வரது எல்லாமே பெண்கள். கடைக்கு போறோம், ஷோகேஸ்ல பார்த்தா பெண்களுக்கு அத்தனை வகையான சிமிக்கி, அமிக்கி, குமிக்கி. வீட்டுல இருக்க 7 பேருக்கு டிரெஸ் எடுத்து கொடுத்து நாங்க கோமணத்தை கட்டி திவாலி படுத்து கிடக்க சார். உணவு காதல்ன்றது சுருக்கமா சொன்னா சாணியை மிதிக்கிற மாதிரி, தேவையா கழிவுக்கலாம். கல்யாணம்ன்றது ஆணியை மிதிக்கிற மாதிரி. என்னதான் நீங்க சொன்னாலும் உண்மையிலே ஒரு ஆய்வு என்ன தெரிவிச்சாங்க தெரியுமா? யாரெல்லாம் கட்டின பொண்டாட்டியா அப்படியே லவ் பண்றாங்களோ, சிரிக்கிற மாதிரி சந்தோஷமா வச்சுக்கிட்டாங்களோ, 50% நோயே வராதான். அப்ப 2 கல்யாணம் பண்ணிக்கிற சொல்லுங்க, 100% நோயே வராமீங்களா? நான் வந்து ஆதவனோட 15 வருஷம் பழகிருக்கேன் சார். உண்மையிலே ரொம்ப கோபம். வாழ்க்கையில் இந்த மனுஷன் அவங்களே ஒரு காமெடி பண்ணிட மாட்டாரான்னு காமெடி. ஒரே கேள்வி சுருக்கமா கேட்டு முடிச்சேன். சரி, சன்னி லியோனும் கீர்த்தி சுரேஷும் தனித்தனியா பைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. பைனான்ஸ் கம்பெனி. நீங்க யார் கம்பெனில பணத்தை போய் போடுவீங்க? சார்ட்ட கேட்டறலாம் பாண்டியராஜன் சார். அவரா? ஏய், அவர்கிட்ட சீட்டு கம்பெனில பணம் போறத பத்தி கேக்குற? பிம்பிளைக்கு பிளாப்பி. பெண்கள் வீட்டை வெளியேற கூடாது. அந்த ஊர்ல கொலையே நடந்தா கூட சன்னல் தரதான் பாப்பாங்க. என்னாச்சு, மாரிமுத்து போயிட்டாரா, கதை போட்டுங்கடி. அந்த காலத்துல சன்னல் பின்னால பெண்கள். சரி, இப்ப பாருங்க, பெண்கள் பின்னால சன்னல். சன்னல் ஏணிப்பொடி நிலப்பொடி வச்சு நெச ஆசாரி கூட்டு வந்து நில வச்சிருப்பிருக்கு. மறுநாள் வந்து அதனால வார்னிஸ் தடவிட்டு போறான். அடுத்த ஒரு ஆள் வந்து ஸ்கிரீன் மாட்டி விட்டு போறான். தேவை ஓபன் பண்ணிக்க க்ளோஸ் பண்ணி ஒருத்தர் கொசுவளை மாட்டி விட்டு போறான். இப்ப அந்த செயல் முடிஞ்சு 2 கயிறு கட்டி தொங்கிட்டு போகுது. வீட்டுக்காரர் கேட்ட, ஏய் நடி, பிளவுஸ்ல 2 கயிறு தொங்குது, உனக்குமே டவுசர்ல 2 கயிறு தொங்குது. நீ எதுக்கு வச்சிருக்கீங்க டவுசர்ல? போய் எதுக்கு 2 கயிறு வச்சிருக்கீங்க? அவன் அந்த லூசு போய் அந்த டவுசர போட்டு பஸ்ல உட்காந்து போயிருக்கான். அங்க ஒரு விளையாட்டு சேட்டுக்காரப்ப அந்த கயிறு அங்குள்ள கம்பியில கட்டி விட்டு போயிட்டான். இவர் இறங்கி போயிட்டா, டவுசர் அங்கேயே இருந்திருக்கு. பெண்கள் ஒரு காலத்துல, ஆனா ராக்கெட்லயே சுத்துறதுதான் பெண்கள் இந்த காலத்துல சாதிக்கிறாங்கன்னா, எங்க பெண்களுக்கு சப்போர்ட்டா எப்போதுமே மீனா மேடம் இருக்கிறாங்க. அது முடிஞ்சிருச்சு. அந்த 1 நிமிஷத்தை நாங்க துரத்திட்டோம். முந்தினால எங்க வீட்டு பக்கத்துல 4-5 குருவி இறந்து போச்சு.
ஏன் நீ ஜோக் சொன்னியா? இல்ல உண்மையிலேயே ஒரு சின்ன விஷயம் தான். அது தண்ணி தேடி தேடி அலைஞ்சு தண்ணி எல்லாம் இறந்து போகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு மக்கள் வெளியே ஒரு தாம்பள தட்டுல ஒரு ஒரு கிண்ணத்துல ஜாக்கெட் இல்லாம சுத்துனதுதான் அந்த கால பெண்கள், ராக்கெட்லயே சுத்துறதுதான் அந்த கால பெண்கள்.